ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனோஸ் கல்லரி. இன்றைக்கி ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள், நிறைய பேர் வந்து இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள், நாங்களும் இதே ஊரில் தான் இருக்கோம், எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் கடையிற மிஷின் தான். இது நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தப்போ இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்கே வாங்கினீங்க, இந்த ப்ராடக்ட் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கலை, சின்ன தம்பி பாத்திர கடை அப்படின்னு சொல்லி ஈரோடில் சங்கீதா ஷாப்பிங் சென்டர் பக்கத்தில் இந்த கடை இருக்குது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு கடை இதே லைனில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள் ஃபுல்லாமே எல்லாமே ஒரு கடையில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு சில பொருட்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இவங்களதே தனியாக வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. இந்த கடையில் எத்தனை வருஷமாக வந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் அவங்களோட காலத்துலேருந்தே இந்த கடையில் தான் வந்து பாத்திரங்கள் வாங்குகிறாங்க. அந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட அந்த வெடிப்பெல்லாம் வராமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நானும் அங்கேயே வாங்கி பழக ஆரம்பித்தேன். எனக்கும் இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை அப்படிங்கிறதுனால நானும் தொடர்ந்து இங்கேயே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்கக்கிட்ட பாத்திரங்கள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபேன்லேருந்து மிக்சி கிரைண்டர் அடுப்பு வரைக்கும் எல்லாமே வந்து நான் இங்கே தான் ரெகுலராக வாங்குறது உண்டு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த மிக்சியிலேருந்து அடுப்பு வரைக்கும் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட நான் வாங்கினது தான். இப்போ இந்த மாதிரி பெரிய பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கும் போது நம்ம வந்து ஷோரூமில் வாங்கினோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தான் கஸ்டமர் கேர்கிட்ட டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு யாராவது ஒரு சிலர் வாங்கினவங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா இவங்களே வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு எப்போவுமே வந்து 15-25% வந்து ஆஃபர் இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோவில் குக்கர் வந்து ஒன்று காமிச்சிருந்தேன், ஆஃபரில் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி, அது நிறைய பேர் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அந்த ஆஃபர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த குக்கர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நான் இந்த ஷாப்போட அட்ரஸ், அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இந்த ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொரியரும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தயிர் கடையிற மிஷின் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஷாப்போட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து அந்த மிஷின் வந்து வாங்கினதாக நான் இந்த வீடியோ எடுக்க வரும்போது அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே வந்து தெரியும் இவங்க வந்து இந்த மாதிரி கொரியரும் சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கடையில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது, அதோடய ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டி வகைகள்லேருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்கக்கிட்ட இருக்க பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டலில் செஞ்சது தான் இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்லேயும் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டலில் இருக்கிறது தான் காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பொருள் நம்ம வாங்கும் போது அதோடய லைஃப் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெடிப்பும் வராது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு பாத்திரம் வாங்குறீங்க, தோசையெல்லாம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி குழம்பு கரண்டியே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தோசை மெலிசாக வராது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல குழியாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்குன்னு தனியாக கரண்டியே இருக்குது. இது மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை நல்லா மெலிசாக ஊற்ற வரும். அதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கூட இப்போ வருது. இப்போ சின்ன கப்பில் வந்து நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கும் போது கொஞ்சம் பெரிய கரண்டியை நம்ம போடும் போது அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு தாங்காமல் கொஞ்சம் டக்குன்னு சாஞ்சிடும். கொஞ்சம் இப்போ சின்ன சைஸில் இந்த மாதிரி தோசை ஊற்றுற கரண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே அழகாக வந்து அந்த கரண்டியும் போய் நிற்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 115 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் போட்டு தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வாங்கும் போது நீங்கள் வெயிட் செக் பண்ணி கூட அதுக்கு ரேட் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம வெயிட் போட்டு அதுக்கப்புறமா ரேட் தெரிஞ்சு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரேட் குறையும். ஒரு சில கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் டேக் வந்து போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க பொருள்லாம் கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க. பெரிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் செக் பண்ணியே வந்து வாங்கிக்கலாம். இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய்லாம் நிறையா ஆட்டி வச்சுருக்காங்க, பெரிய பாத்திரத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜூஸ் கடையிலெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்தது, கைப்பிடி மட்டும் பிளாஸ்டிக்கில் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து 140 ருபீஸ், பெரியஸை வந்து பார்த்திங்கன்னா 175 ருபீஸ். இதில் வந்து இன்னும் நிறைய சைஸில் கூட வச்சுருந்தாங்க. இது இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிலாம் வாங்குறீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு நிறைய மாடல் நிறைய சைஸில் வந்து இருக்குது. இதில் மாதிரி ஜல்லிக்கரண்டி ஓட்ட போட்டது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த வடித்து எடுக்கிறதுக்கெலாம். இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ்.
அடுத்தது இந்த மாதிரி தோசை கரண்டி, சாப்பாடு எடுக்கிற அன்னை கரண்டி, இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் இருக்கும், நிறைய சைஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியே ரேட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கரண்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெரிய தோசை கரண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 ரூபீஸ். அடுத்தது கொஞ்சம் ஃபேன்சியாக உங்களுக்கு வந்து கரண்டிகள் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரேட் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பீஸுமே வந்து உங்களுக்கு 90 ரூபீஸ் தான். இப்படிலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா நம்ம பிடிச்சி சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லா இருக்குது. ஆனால் இந்த வெயிட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட் தான். ஆனால் 90 ரூபீஸ் அப்படிங்கிறது ரேட் கொஞ்சம் ரீசனபிளாக கரெக்டாக இருந்தது. அடுத்தது நிறைய பேர் என்னோடய கிச்சனில் வந்து கேட்டது என்னோடய ஆயில் கண்டெய்னர் தான். இது வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லஸ் வேர் அப்படிங்கிற பிராண்ட். இது ஃபுல்லாமே நமக்கு ஸ்டீலில் வரும். பாட்டிலோட அந்த மூடியோட உள்பகுதி மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நிறைய டைம் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து இன்னொரு மாடல் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதோட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். குட்டியாக வந்து பாதி பிளாஸ்டிக்கில் இருக்கல. இது வந்து 1.5 லிட்டர். இதோட MRP வந்து பார்த்திங்கன்னா 515. ஆனால் இது வந்து 25% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த அட்லஸ் வேர் இந்த பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் MRP வந்து 320. இதில் வந்து உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ கொரியரில் வாங்கணும் அப்படின்னா கூட அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஜாடிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலையே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து நிறைய பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் ஜாடியில் உங்களுக்கு 250, 300, 400 அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் இருக்கும். இப்போ இந்த குட்டி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 போட்டிருக்கு. ஒரு சிலர்லாம் இப்போ தான் வந்து ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றதுனால அதெல்லாம் இனிமேல் தான் வெயிட் செக் பண்ணி தான் ரேட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுலேருந்து ஸ்டிக்கர் எதுவும் ரேட் இல்லை. நான் யூஸ் பண்ணுற அந்த அட்லஸ் வேர் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் ரேட் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த 1.5 லிட்டர் கேனோட வெயிட் மட்டும் உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 230 கிராம்ஸ் வந்து இந்த ஆயில் கேன் வெயிட் இருக்கும். அடுத்து ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் இந்த பணியாரம் திருப்புற இந்த கரண்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபீஸ். ஒரு சைடு வந்து இது நம்ம பணியாரம் திருப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பணியாரம் கல்லில் ஒட்டியிருந்தது அப்படின்னாலும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் சாப்பிட்ற பிளேட்டு. இது வந்து ஒருத்தவங்க கல்யாண சீருக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி நான் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பேக் சைடில் அதே மாதிரி டையிங் போட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளாக் கலரில் கோட்டிங் போட்டு வரும்னு சொன்னாங்க. இது ரொம்ப வெயிட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு சிலர் தான் வந்து இந்த பிளேட் வாங்குவாங்க சீர் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1150. அடுத்தது அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான அந்த அஞ்சரை பெட்டி ஃபுல்லாக ஸ்டீலில் இருக்கும். அதுவும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ வந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே சீ த்ரூ கிளாஸ் தான். இது வந்து உள்ளே இருக்க அந்த ஸ்டிக்கர் வந்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க பொருள் வந்து மேலே தெரியும். அந்த வெயிட்டு குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1499 MRP. இப்போ ஆஃபரில் இது வந்து 925 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அஞ்சரை பெட்டி வேண்டாம், கொஞ்சம் ஸ்கொயரில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் ஃபுல்லாக சில்வரில் உங்களுக்கு ஸ்கொயர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே மேலே வந்து கிளாஸ் போட்ட மாதிரி அந்த மாதிரி மாடலும் அவைலபிளாக இருந்தது. நான் இதை மட்டும் எடுத்திருந்தேன். பொதுவாக அஞ்சரை பெட்டியில் உள்ளே நமக்கு வந்து 7 பாக்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து 9 பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வரைக்கும் தாராளமாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த அஞ்சரை பெட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டீலில் வாங்கினீங்க 9 கப் வச்சு அப்படின்னா MRP 2125. ஆஃபரில் இவங்கக்கிட்ட இப்போ வந்து 1550. இதிலே மேலே சீ த்ரூ கிளாஸ் லிட் வச்சு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு MRP வந்து 2375. அது ஆஃபரில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து தூக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் பிரிண்டட் போட்ட தூக்கு. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110. பிளெயினில் வாங்கும்போது நமக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக வருது. அடுத்தது தண்ணி குடிக்கிற சொம்பு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்லையும் நிறைய சைஸ்லையும் வந்து இவங்கக்கிட்ட கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர்லாம் கல்யாணத்துக்கெலாம் வந்து ஒரே இடத்துல நிறைய பாத்திரம்லாம் வாங்குவாங்களே, அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெய்ஜாடி. இது வந்து 165 ரூபீஸ். அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் வேறு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபீஸ்.
சில்வரில் காஃபி டீலாம் வந்து கப் சர்வ் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா சின்ன சைஸ் வந்து 80 ரூபீஸ் வருது. இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து 100, 120 அந்த மாதிரி வருது. மளிகை பொருட்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்வர் சம்படம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கிராம் பிடிக்கிறதுலேருந்து உங்களுக்கு 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ வரைக்கும் ஸ்டாக் பண்ணுறதுக்கு தேவையான சைஸில் வந்து எல்லா டிசைன்ஸ்லையுமே வச்சுருப்பாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் செட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சர்விங் பவுல் இது. இது வந்து உங்களுக்கு ஒரே கலரில் வந்து வரும், ஆனால் உள்ளே வந்து அவங்க பேக்கிங் வந்து மாற்றி வேறு கலரில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 விதமான கலர்ஸ் டிசைன்ஸ் வருது. ஒரு செட்டில் வந்து 3 பீஸ் இருக்கும், மூணுமே சேர்த்து 500. அடுத்தது இப்போ நம்ம பொறிக்கிற பொருள்லாம் வடிக்கட்டுறதுக்கு இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. சின்னது வந்து என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பெரிய சைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 650. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது. அடுத்தது விபூதி குங்குமம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து செம்புலேயே வந்து பாக்ஸ் வந்திருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். வீடியோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த அந்த சுவாமி சிலைகள் எல்லாமும் இவங்கக்கிட்ட கிடைக்கும். நான் வந்து இவங்கக்கிட்ட ஒரு பொருள் வந்து கேட்டிருந்தேன், அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சதும் அதையும் சேர்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சுவாமி சிலைகள் வீடியோ வந்து தனியாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் கேட்ட அந்த பொருள் வந்து ஈரோட்டில் வேறு எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு கிடைக்கல, அதனால இவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன். அது வந்ததும் அதையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி பெர்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து காஃபி ஃபில்டர் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபில்டர் வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டக்குன்னு எல்லாருக்குமே வந்து காஃபி ஃபில்டர் அப்படின்னா மனசில் பதியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 காஃபிலேருந்து 10 காஃபி போடுற அளவுக்கு சைஸ்லேயும் கிடைக்கும். நான் இதில் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்லஸ் வேர் கம்பெனி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதுதான் நல்ல வெயிட்டாக இருந்தது. நான் இது ஏற்கனவே அந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அந்த பிராண்டை வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த சின்ன சைஸ், இது வந்து அட்லஸ் வேரில் 4 கப் அளவுக்கு பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 995. இதுலேருந்து உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுற அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ட்ராவல் டைமில் ஜூஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராவோட இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ராவல் பண்ணுற டைமில் எடுத்துகிட்டு போகிற எல்லா ஐட்டம்ஸுமே இவங்கள்கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். கிளாஸ் வந்து நம்ம வைக்கும் போது ஆடாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பிளேட்டோட அட்டாச்சாக வருது. ஸ்ட்ராவும் வந்து உங்களுக்கு இதோட அட்டாச்சபிளாக வருது, அதுவும் சில்வர் ஸ்ட்ரா தான். இதோட எம்ஆர்பி வந்து 280. இதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்களா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இதுவும் வந்து உங்களுக்கு சில்வரில் அட்டாச்சபிள் ஸ்ட்ராவோட வருது. அந்த ஸ்ட்ராவோட எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இப்போ வாய் வச்சு குடிக்கும் போது வாயில் எதுவுமே காயம் படாமல் இருக்குது. அது எட்ஜஸில் வந்து ஒரு கேப் மாதிரி அட்டாச்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் வந்து உங்களுக்கு இன்னொரு மாடல் இருக்குது. இதில் வந்து அந்த ஸ்ட்ரா வந்து நம்ம தனியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாடலில் தனியாக க்ளோஸ் பண்ண முடியாது. இது வந்து அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ பச்சை மிளகாய் இஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்ச பாக்ஸில் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு 10 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமலே இருக்கும். நான் வந்து இந்த டைப்பில் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல ஓரளவுக்கு வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபீஸ். அடுத்தது எண்ணெயெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி திருகிற டைப்பில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம பருப்பு வகைகள்லாம் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்க பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சின்ன நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 495 அப்படின்னு போட்டிருந்தது. இந்த மசாலா பொருட்கள்லாம் இப்போ ஒரே மாதிரி இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்படம்லேயே உங்களுக்கு பிரிண்டட் போட்ட மாதிரி வருது. இது நல்லா பார்க்க வெளியில் மேட் ஃபினிஷிங்கில் டிசைன் பண்ண மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ். இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸும் இருக்குது. இதில் வந்து லைட் வெயிட்டும் வந்து இருக்குது. இந்த மாதிரி சில்வர் சம்படமில் இந்த மாதிரி பூ போட்ட மாதிரி பிரிண்ட் போட்ட டிசைன் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபீஸ்ன்னு போட்டிருந்தது. அந்த சம்படம்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருந்தது. இந்த மாதிரி லைட் வெயிட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். இந்த லைட் வெயிட்டில் நம்ம வாங்கும் போது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெடிப்போட சான்சஸ் உண்டு, அதனால நீங்கள் வாங்கும் போது அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோத்திச்சூர் லட்டுலாம் போடுவோம்ல அந்த கரண்டி இது. இது நல்ல குட்டி குட்டி ஹோல்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. இது வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 410 கிராம் இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சில பொருளை நம்ம வந்து வெயிட் போட்டு நம்ம வாங்கும் போது நமக்கு ரேட்டுக்கு ஓரளவுக்கு கம்மியாகவே கிடைக்கும். அடுத்தது இது பாருங்கள், காஸ்ட் அயன் தோசை தவா ஸ்கொயர் ஷேப்பில். இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ 80 கிராம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 அப்படின்னு சொன்னாங்க.
இந்த மாதிரி காஸ்டைன்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது கிட்டத்தட்ட இதெல்லாம் 1500-2000 அதுக்கு மேலேயே வந்து ரேட் வரும். ஆனால் இந்த அளவுக்கு வெயிட் வருமா அப்படிங்கிறத தெரியல. தோசைக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வந்து காஸ்டைனில் இருந்தது. கடையில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி இண்டோலியம் பாத்திரமும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண பாத்திரங்கள்லாம் வாடகைக்கெலாம் விடுவாங்களே அந்த மாதிரி சைஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட எல்லாமே கிடைக்கும். ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி சாஸ் பேன்லாம் நல்ல ஃபேன்சியாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி ஹார்ட் அனடைஸ்ட் கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல். இந்த மாதிரி பிளாக் மெட்டல் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான் இருக்கும். ஹார்ட் அனடைஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஸ் பேன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து நான் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அடுத்தது இப்போ ஒரு சிலர்லாம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டோலியம் மடச்சட்டி வந்து ரெகுலராக வாங்குறவங்க இருக்காங்க. இதுலேயே வந்து இந்த கொத்து மாடலில் இருந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 395 போட்டிருந்தது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வடைச்சட்டி. இந்த மாடல் நானுமே யூஸ் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு அடி பிடிக்காது, ரொம்ப வந்து கலர்லாம் எதுவுமே மாறாது. இது வந்து சைஸ் வந்து சின்ன சைஸ் தான், சைஸ் நம்பர் வந்து 2. இதோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 840 கிராம் வருது. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் வந்து வச்சுருக்கேன். இதோட வெயிட் வந்து பாருங்கள் 1280 கிராம் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைப்போம்ல, இந்த மாதிரி கூட எல்லாமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் போட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் மாடலில் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இங்கே இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவோட லெக் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணி நம்ம லெக்கு கூட வச்சுக்கலாம், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டு பேசன் இதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவோம்ல, அதில் ஏதாவது வந்து இப்போ 100 பீஸ் 200 பீஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்கும். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது. அடுத்தது ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி காப்பர் பாட்டம் போட்ட பாத்திரங்கள் ரொம்ப விரும்புவாங்க, பொங்கல் பாத்திரம் இல்லை பால் காய்ச்சறதுக்கு புதுசாக வாங்குவாங்க, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே நிறைய இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு அழகான டிசைனில் வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் வந்து தயிர் போட்டு வைக்கலாம் இல்லை சட்னிலாம் போட்டு வைக்கலாம். இதுக்கு வந்து மூடியோடு உங்களுக்கு வரும், மேலே அந்த குமல் வந்து உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறமா நமக்கு ஸ்க்ரூ போட்டு தந்துடுவாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது மாடல், இப்போ நிறைய இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு நார்மல் சில்வர் தான், வெளியில் மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்து போட்டிருக்கு. இது வந்து வாஷ் பண்ணாலும் நமக்கு எதுவுமே போகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது டைரெக்டாக வந்து நம்ம அடுப்பில் வச்சு சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே இன்னொரு டிசைன் இது, இதெல்லாம் 400-450 அப்படின்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு மூடியோடு வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 460. இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியும் சமையல் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரங்கள் நிறைய சைஸ்லேயே நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டல். இது எல்லாமே வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடலில் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு செட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபிலாம் போடுறதுக்கு கடைகளில் வந்து பெரிய சைஸில் வச்சுருப்பாங்களா, அதுலேயே வந்து நம்ம வீட்டில் போடுற மாதிரி சின்ன சைஸில் பித்தளையில் ஒரு செட்டாகவே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம கேஸில் வச்சு சமைக்க முடியும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இது பாருங்கள் செம்பு பாத்திரம், நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் செம்ம வெயிட்டாக இருந்தது. இது வந்து ஒரு செட்டாகவே வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு தனியாக பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு பீஸோட ரேட் வந்து அந்த சின்ன சைஸ் வந்து 1900. இப்போ அந்த மூணு பாத்திரமுமே சேர்த்து அதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 250 கிராம் இருக்குது. இப்போ இந்த சின்ன சைஸில் அந்த ஒரு பாத்திரம் மட்டும் அதோடய வெயிட் வந்து பாருங்கள் 810 கிராம் இருக்குது. இப்போ இதிலே உங்களுக்கு இன்னும் வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் அது மாதிரி அங்கே இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி செம்பு பக்கெட் வந்து இப்போ நல்ல மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியில் வந்து உங்களுக்கு செம்பில் இருக்கும், உள்ளே வந்து உங்களுக்கு சில்வரில் இருக்கும். இது நல்லா சர்வ் பண்ணுறதுக்கு வீட்டில் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 465 போட்டிருந்தது. இதுவும் நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது. அடுத்தது இந்த சர்விங் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அடுப்பில் வச்சு நம்ம சமைக்க முடியும்னு சொன்னாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு சில்வர் கிடையாது, கைப்பிடியும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. நமக்கு மேலே அந்த லிட் இருக்கிறதுனால சமைக்கிற போது அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகிறதுக்காக அந்த லிட்லேயும் ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 950 ருபீஸ். அடுத்தது இது பாருங்கள் சில்வரில் துணி காய வைக்கிற ஸ்டாண்ட். இது இப்போ மழை காலத்தில் வீட்டுக்குள்ளேயே வந்து துணி காய போடுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட்லாம் வந்து இங்கே கிடைக்குது. இது வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. இது ஒருத்தர் வாங்கும் போது நான் எடுத்த வீடியோ. இது
இப்போ ஒரு சிலர் வீட்டிலலாம் ஷெல்ஃப் இல்லாமல் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இதிலே வந்து நீங்கள் வந்து பிளேட் வச்சுக்கலாம், கிளாஸ் வச்சுக்கலாம், கரண்டிலாம் மாட்டிக்கலாம். இது வந்து சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து இருக்குது. இதில் நிறைய மாடல்ஸும் இருக்குது. இது ரொம்ப அழகாக இருந்தது. பார்பிக்யூ சிக்கன்லாம் இப்போ நம்ம வீட்டில் கேஸ்லேயே வைக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளே வந்து பீசஸ் வச்சுட்டு நம்ம டேரெக்டாக அடுப்புலேயே வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 375 ருபீஸ். இந்த மாதிரி ஃபுல்காலாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110. அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளாஸ்க், வேக்யூம் வாட்டர் பாட்டில்லாம் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்காது, மில்டன் கம்பெனி வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 250 ml 2 லிட்டர் 4 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் வரைக்கும் கிடைக்கும். இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டியோட வருது. அடுத்தது மில்டன் கம்பெனியில் இப்போ புதுசாக இந்த வேக்யூம் வாட்டர் பாட்டில் இந்த மாடல் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கிளாஸோட வருது, கிளாஸ் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. இது வந்து 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபரில் வரும். இதோட MRP வந்து பார்த்திங்கன்னா 1375 போட்டிருந்தது. இதுலேருந்து உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபைபரில் வேண்டாம், ஃபுல்லாக ஸ்டீலில் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீல்லையும் வந்து இப்போ கிளாஸோட வருது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 ml அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இது இந்த பணியாரக்கள் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தது. ஆனால் அது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் தான். ஆனால் அது இண்டக்ஷன் பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி பணியாரக்கல் தோசைக்கல்லாம் உங்களுக்கு ரேட் கம்மியில் வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் 1 இயர் வாரண்ட்டியும் இருக்குது. இப்போ உங்கள் கிச்சனில் கொஞ்சம் குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கும். இந்த குக்வேர் செட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரால் வர்றது. இது ஹாக்கின்ஸோட சேர்ந்த பிராண்ட். இது ஃபியூச்சரால் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. எப்போவுமே வாரண்ட்டிக்கும் கேரண்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாரண்ட்டி அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை ரெடி பண்ணி தான் தருவாங்க. கேரண்டி அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருளில் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா பீஸ் டு பீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் இந்த கம்பெனியில் இந்த ஒரு மாடல் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோக்காக ஓப்பன் பண்ணி காட்டினேன். இந்த கம்பெனியும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து MRP-லேருந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இது ப்ரெஸ்டீஜில் உங்களுக்கு நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாடலில் இந்த ஒரு பீஸ் மட்டும் ஸ்டாக் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது MRP வந்து 1250 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஆஃபரில் இருக்கிறதுனால இது 999 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியில் வந்து உங்களுக்கு சில்வரும், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இட்லி பாத்திரம்லாம் வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 600 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். இப்போ இதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்ம அடுப்பில் வந்து குழம்பு தாளிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெயிட் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு தட்டு தான் வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு இட்லி தட்டு அப்புறம் வந்து ஒரு இடியாப்ப தட்டு அந்த மாதிரி வருது அப்படின்னா அதெல்லாம் 750 780 சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கு. இது வந்து ஒரு சிலர் குழந்தைங்களுக்குலாம் வந்து இட்லி ஊத்துறதுக்காக சின்னதாக வந்து வாங்குவாங்கள அவங்களுக்காக இந்த மாதிரி சைஸும் வந்து இருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 குழி இட்லி தட்டும் ஒரு இடியாப்ப தட்டும் வருது. இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். இது இந்த இட்லி பாத்திரத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 585. இதோட MRP வந்து பார்த்திங்கன்னா 820. இது வந்து காப்பர் பாட்டம் கிடையாது. காப்பர் பாட்டம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதோட MRP வந்து பார்த்திங்கன்னா 998 போட்டிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அடுத்தது இப்போ நீங்கள் வீட்டில் வந்து இட்லி குக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இடியாப்ப ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு தட்டோட விற்குது. நீங்கள் இட்லி குக்கர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ குக்கர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம குக்கருக்குள்ளே கூட இந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே வச்சு இடியாப்பம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இடியாப்ப தட்டு இந்த ஸ்டாண்டோட வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ தட்டு இட்லிலாம் நம்ம ஒரு சிலர் ஊற்றுவோம்ல, அந்த தட்டு இட்லிக்கான தட்டு வந்து தனியாக இங்கே கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து தட்டு இட்லி ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டோட வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கான இடியாப்ப பிளேட் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே தனியாக இந்த இடியாப்ப பிளேட் மட்டும் நம்ம இந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த சைஸில் நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுவோம்ல வீட்டில், அந்த தட்டு கூட நமக்கு இந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த சைஸில் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 3 குழி வருது. எந்த பிளேட் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஒரு பிளேட் வந்து தனியாக வாங்கும்போது 75 ருபீஸ். இது செட்டாக நீங்கள் 5 பிளேட்டாக வாங்கும்போது ஸ்டாண்டோட உங்களுக்கு 630 ருபீஸ். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேட்டோட இந்த ஸ்டாண்ட் வரும். இதுலேயே வந்து 3 பிளேட்டும் வருது, 4 பிளேட்டும் வருது.
இப்போ ஒரு செட் மட்டும் நமக்கு தேவையானதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது நமக்கு இட்லி பிளேட்டோ இடியாப்ப பிளேட்டோ நமக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட் மட்டும் கூட நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. உள்ளே இருக்க பிளேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இவங்க கிட்ட எல்லா கம்பெனியோட மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் குக்கர் எல்லாமே வந்து கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து 10-15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அது ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25% எப்போவுமே வந்து பண்ணி தராங்க. அடுத்தது குக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். எல்லா கம்பெனிஸுமே வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வாங்கின குக்கரை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இது ப்ரீமியரில் வர ஸ்டீல் குக்கர். 1.5 லிட்டர் அளவுக்கு இது பிடிக்கும். இதோடய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 1685. இதுலேருந்து நமக்கு வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து பருப்பு வேக வச்சு கொடுக்கறதுக்கு, காயெல்லாம் வந்து சூப் போடுறதுக்கு, வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது இந்த இட்லி குக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி பிளேட் வந்து உள்ள ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஹார்ட்டின் ஷேப்பில். இப்போ இந்த மாதிரி இட்லி குக்கர் நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சிலர்லாம் இட்லி பாத்திரம் வாங்காமல் வெறும்னே இந்த மாதிரி பிளேட் கூட வாங்கிக்கிறாங்க. இது மாதிரி பிளேட்டும் நமக்கு தனியாக கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல். கெஸ்ட்லாம் வர டைமில் நம்ம நிறைய இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்காக பெரிய இட்லி பாத்திரம் வாங்காமல் இந்த மாதிரி இட்லி பிளேட் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் பெரிய குக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வச்சு கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் கடையிற மிஷின். இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணப்போ நிறைய பேர் கேட்டாங்க. இது நான் வந்து இந்த கடையில் தான் வாங்கினேன். இது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த தயிர் கடையிற அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அது உடஞ்சிடும். அதனால் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் நமக்கு தனியாக அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. 15% வந்து எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நான் வாங்கும்போது இது 1800. இப்போ இது ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோ அப்படிங்கிற கம்பெனியில் வர புல்லட் ஜார். இதில் வந்து நமக்கு பெரிய சைஸில் ஒரு ஜாரும் ஒரு சின்ன ஜாரும் வருது. இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருது, அதனால சர்வீஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 1950 அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் 1 இயர் வந்து வாரண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க செட்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு மிஷின், 2 ஜாரு, அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து பிரச்சு முடிச்சதும் இந்த கப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடியும் வந்து இது கூடவே வருது. இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரேட் கம்மியாகவும் பொருளும் பார்த்திங்கன்னா நல்ல தரமாகவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த ஷாப்போட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், அவங்களோட லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களோட ஓன் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து இவங்க வந்து தோசைக்கல்லேருந்து பணியாரக்கல் அப்புறம் வந்து இட்லி பாத்திரம் குக்கர் அது மாதிரி நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.